அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை, இப்போ அதில் இருக்கக்கூடிய நிறைய கரெக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அப்டேட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அட்ரஸ் மாற்றுறது, மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இல்லை அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபர்தராக அந்த ஆஃபீஸ்க்கு போய் தான் தேடி போய் தான் செய்யணுங்கிறது இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே டெக்ஸ்ட் மாஸ்டர் செஃபான் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கேளுக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எந்த வீடியோ தவறாமல் பார்க்கலாம். ரேஷன் கார்டு, குடும்ப அட்டையில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது அப்டேட் பண்ணுறதுக்கோ நம்ம பயன்படுத்தக்கூடிய வெப்சைட் வந்து அந்த குடும்ப அட்டையோட அபிஷியல் வெப்சைட்டான டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட். நீங்கள் கூகுளில் போய் டிஎன்பிடிஎஸ் டைப் பண்ணாலே அந்த வெப்சைட் உங்களுக்கு வந்துடும். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கலே தான் tnpds.com இந்த வெப்சைட் தான். பட் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கு எல்லாராலையும் முடியாது. லாகின் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மார்ட் கார்டு சொன்னாங்களே, ரேஷன் கார்டு வச்சுருக்கோம், அந்த ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாங்களே அந்த கார்டும் ப்ளஸ் ஒரு ஃபோன் நம்பர், நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. எப்படி இதில் உள்ள லாகின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த பயனாளர் நுழைவு கொடுத்துருக்காங்களே இதில் போனீங்கனாலே ரெண்டு லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்கள் தமிழ் வேணாலும் தமிழ் செலக்ட் பண்ணிக்க, அந்த தமிழ் வேணாலும் தமிழ் செலக்ட் பண்ணிக்க, இங்கிலீஷ் வேணாலும் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்க, தமிழ் வச்சுருக்கேன். இந்த அதுக்காக அந்த பயனாளருக்குள்ளே போனீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்மார்ட் கார்டு இல்லை ரேஷன் கார்டு வாங்கும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை நீங்கள் என்ட்ரு கீழே என்ட்ரு பண்ணணும். இந்த மெசேஜ் வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம். இப்போ எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, நான் அதில் வந்து ஓடிபி நம்பரை டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரோட ரேஷன் கார்டோ இல்லை யாரோட ஸ்மார்ட் கார்டு சொல்லலாம், ஸ்மார்ட் கார்டு டீடெயில்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகிடும். இதில் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை மெம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் சரி, அதில் என்னென்ன ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லை என்னது பார்க்க நினைக்கிறீங்களோ நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது, நான் உங்களுக்கு சொல்ல வந்து சேஞ்ச் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் போய்க்கோங்க. ஆன்லைனில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா சேவைகள்னு சொல்லி எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் புதுசாக கார்டு தான் வாங்கணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கார்டை திருத்தணுமா, அட்டையில் எதாவது சேஞ்ச் பண்ணாலும் பார்த்துக்கலாம். அதில் என்ன சேஞ்செல்லாம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் சேர்க்கறது, புதுசாக ஆள் ஏதாவது சேர்க்கணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முகவரி தான் மாற்றணும், அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். குடும்பத் தலைவர் மாற்றினாலும் செஞ்சுக்கலாம். குடும்ப உறுப்பினர் நீக்க இல்லை அட்டையை கேன்சல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க அந்த ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் தெரியினாலும் இதை தெரிஞ்சிக்கலாம். இவ்வளோ விஷயங்களை நம்ம வீட்டில் இருந்தே நம்மளே தெரிஞ்சிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சேவைகள் மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நிறையா கொடுத்துருக்காங்க, இதாக ஒன்று உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இதில் உள்ள எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் உறுப்பினர் சேர்க்கிறாருந்தாலும் சரி, முகவரி மாற்றிருந்தாலும் சரி, என்ன ரீசனுக்காக மாற்ற போகிறீங்களோ அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த டாக்குமெண்ட் ஐடி ப்ரூஃப் பண்ணி டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. அதனால் இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு முகவரி எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முகவரி மாற்றம்ருக்கலையே இதில் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் போயிடும். இது வந்து ப்ரீவியஸ் நீங்கள் என்ன அட்ரஸில் இருந்தீங்க, உங்கள் அட்டை என்னென்ன, நீங்கள் எங்கே வாங்கிட்டு நியாய விலை கடை குறியீடு என்ன வாங்கிட்டு இருந்தீங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா புதிய முகவரி அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் 1, அட்ரஸ் லைன் 2, அட்ரஸ் லைன் 2, இதில் உங்கள் பேர், நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் எந்த அட்ரஸ், எந்த ஸ்ட்ரீட்டு, எந்த ஏரியா எல்லாமே டைப் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக் கொடுத்துருப்பாங்க, டிஸ்ட்ரிக் பார்த்துக்கோங்க. தாலுகா, எந்த தாலுகா நீங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிங்கன்னா அட்டோமேட்டிக்காக தாலுகா வந்துடும். தாலுகாவில் எந்த வில்லேஜ் உங்களுக்கு ப்ராப்பராக எந்த வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜ் அட்ரஸையும் கொடுத்துருங்க. இது ரெண்டுலேயும் கொடுக்கணும், நீங்கள் தமிழ்லையும் கொடுக்கணும், இங்கிலீஷ்லையும் கொடுக்கணும். இது கொடுத்தது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்துருக்க புதுசாக அட்ரஸ் கொடுக்குறீங்களா சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, உங்களோட என்ன அடையாள அட்டை, என்ன அடையாளம் இருக்குன்னு சொன்னால் ஆவணம், இந்த இடத்துல ஆவணம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதையும் கேட்டிருக்காங்க. இது நிறையா இருக்குது, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, கேஸ் கனெக்ஷன் உள்ளது, வீடு ரசீது, இல்லை வாடகை இருந்தீங்கன்னா அதுக்கு அக்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி மின்சார ரசீது, தொலைபேசி ரசீது, பாஸ்போர்ட்டு, பேங்க் பாஸ்போர்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாஸ்புக்கு, ஃபோட்டோ இருந்தால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு இல்லை எது இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் 100 KB ஒரு ஜிப் ஃபைலாகவோ இல்லை பிஎன்ஜி ஃபைலாகவோ நீங்கள் காப்பி ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் பதிவு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் ஆகும். நீங்கள் கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து எடுத்துக்குவாங்க, இந்த கிளக்கில் வந்து உறுதிப்படுத்துதல் கொடுத்து நீங்கள் பதிவு செய்யணும்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ், என்ன அட்ரஸ்லேருந்து என்ன அட்ரஸ் மாற்ற கொடுத்துருக்கீங்களோ அந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துக்குவாங்க. இந்த ரெக்வஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லை, அந்த ரெக்வஸ்ட் எடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு டிஜிட்டில் ஒரு 10 ல இருந்து ஒரு 15 டிஜிட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க.
உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நீங்கள் இந்த இருக்கலையே அட்டை தொடர்பான சேவை நிலை அறியன்னு சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். குறிப்பு எண், நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அதை ஒரு ஐடி நம்பர் கொடுத்தாங்களே அந்த நம்பர் இல்லை செக் போட்டு அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் சரி, அட்ரஸ் இருந்தாலும் சரி, மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, விஜிட் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் சரி, இல்லை ஃபுட்டு எல்லா விஷயத்தையும் சரி, நீங்கள் ஆன்லைனில் வீட்லேருந்தே பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லாக்அவுட் கொடுத்துருக்கீங்களா, வெளியே இருந்து கொடுத்தீங்கன்னா வெளியேறிக்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்ன இந்த குடும்ப அட்டையில் அதாவது ரேஷன் கார்டில் செய்யக்கூடிய கரெக்ஷனாக இருந்தாலும் சரி, அட்ரஸ் மாத்திரம் சரி, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு இது பயன்படும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய குறைகள் ஃபீட்பேக் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவலோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.